இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் செவனில் இருக்க ஹோமேஸ் டு அவர் பிரேவ் சோல்ஜர் அப்படின்ற சாப்பிட்டர் தான் பார்க்க போகிறோம் இந்த பர்டிகுலர் சப்டரை எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைப் போட்டவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சாப்டர் லென்சன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மார்க்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க ஷியூரா உங்களுக்காக வீடியோ போடுறேன் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் சாப்பிட்டரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எக்ஸாம் டைமில் உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹோமேஷ் டூ அவர் பிரேவ் சோல்ஜர்ஸ் ஸோ இந்த கதை முழுக்க யாரை பற்றி இருக்க போது அப்படின்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து லெட்டர் மூலியமாக பேச பேசிக்கிறாங்க சௌமியா அப்படின்றவங்க வந்து பெங்களூரில் இருக்காங்க அனந்தா வந்து சண்டீஸ்கரில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸு சௌமியாவுக்கு வந்து அவங்க ஸ்கூல்ல இருந்து ஃபோர்த் ஃபோர்த் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அன்னைக்கு வந்து ஒரு எஜுகேஷ்னல் ட்ரிப் வந்து நியூ டெல்லிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ அங்கே போயிட்டு அவங்க நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பார்க்குறா மானுமெண்ட்ஸ் பார்க்குறா மானுமெண்ட்ஸ் நிறைய நினைவு சின்னங்கள் நம்மளோட நாட்டை பாதுகாக்கிறாங்களே சோல்ஜர்ஸ் போர் வீரர்கள் அவங்களுக்காக நிறைய நினைவு சின்னங்கள்லாம் இருக்குது ஸோ அங்கே போய் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க அங்கே என்னெல்லாம் பார்த்தா அவள் என்னெல்லாம் விஷயங்களை பார்த்து கேட்டு நிறைய இன்ஸ்பயர் ஆனா ஸோ அவங்க மேலே எப்படி நிறைய மரியாதை கூடிச்சு இது எல்லாத்தையுமே ஒரு லெட்டரில் எழுதி தன்னோட ஃப்ரெண்டான அனண்டா சண்டீஷ்கர்ல இருக்காலே அவளுக்கு வந்து அனுப்பிச்சி வைக்கிறாள் ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கதையில் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான கதை தான் இந்த ஸ்டோரிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த கதையை எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது அப்படியே ரீலில் நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க நீங்களே அந்த எஜுகேஷனல் ட்ரிப்புக்கு போயிட்டு வந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணிக்கோங்க அண்ட் மேலே வர பிக்சர்ஸையுமே ரிலேட் பண்ணி பாருங்க நான் பேசும்போது கண்டிப்பாக நீங்களும் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஆகட்டும் அங்கே சௌமியா என்னெல்லாம் பார்த்தாலும் அது நீங்கள் பார்த்த ஒரு ஃபீலை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும் உங்களுக்கு சரி ஓகே இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்டோரியில் போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாமியா வந்து எழுத்து எழுத ஆரம்பிக்கிற அந்த மாதிரி நாங்க போனோம் அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன பிளேஸ்க்கு போனாங்க அப்படின்னா நேஷனல் வார் மெமோரியல் அப்படிங்கிறது சோ அது எப்போ கன்ஸ்ட்ரக்ட் ஆச்சு அப்படிங்கறதுலாம் அவங்க டீச்சர் வந்து மேம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க இது எல்லாத்தையுமே தன்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்னாக எழுதி வந்துட்டே இருக்கா இப்ப நான் சொல்றேன் ஓகேவா ஸோ இந்த நேஷனல் வார் மெமோரியல் எப்போ கட்டிட ஆரம்பி கட்டிட வேலையை ஆரம்பிச்சது அப்படின்னா ஸ்டார்டட் இன் ஏப்ரல் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஓகே ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆரம்பிச்சாங்க எப்போ முடிவு வந்துச்சுன்னா பிப்ரவரி டூ தௌசண்ட் நைன்டீன் ஸோ கிட்டத்தட்ட ஒன் இயர் வந்து எடுத்திருக்குது கட்டுறதுக்கு இந்த நேஷனல் வார் மெமோரியல் இதை வந்து இன்னாக்ரேட் பண்ணி வச்சது யார் அப்படின்னா நம்மளோட இந்தியா பிரைம் மினிஸ்டரான ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் ஸோ எந்த மாதம் இது பண்ணாங்க இன்னாகரேட் பண்ணாங்க எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அந்த கட்டுமானம் முடிஞ்ச பிறகு ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து இது பண்ணாங்க டேட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் சரி அது வந்து நம்மளுக்கு புக்கில் கொடுக்கல இது எக்ஸ்ட்ரா தகவல் டுவெண்ட்டி ஃபோர் ஃபிப்ரவரி டூ தௌசண்ட் நைன்டீன் அன்றைக்கி தான் வந்து இன்னாகரேட் பண்ணாங்க ஸோ இந்த நேஷனல் வார் மெமோரியலோட சைஸ் லொக்கேஷன்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத இதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறான் இந்த மெமோரியல் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஏக்கர் வரைக்குமே இருக்குது ஸோ இந்தியா கேட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படி தெரியும் இந்த இந்தியா கேட்டை இது எல்லாமே வந்து ஒரே கோட்ல வரும் அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்த நேஷ்னல் வார் மெமோரியல் அதோடய மொத்தமே வந்து த்ரீ சிக்ஸ்டி அப்ர்டி டிகிரியில் வந்து இருக்குமா இதுவும் புக்கில் இல்லை இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தகவல் சரி எதுக்காக இந்த மெமோரியல் எதுக்கு ஒரு நாற்பது ஏக்கர் அதில் ஏன் கெட்டணும் அப்படின்னு பார்த்தா இது ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக ஒரு பர்டிகுலர் ஒரு பர்சன் பர்சன்ஸ் இல்லை பர்சன்ஸை ஓகே வந்து ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக மரியாதை செலுத்துறதுக்காக என்னன்னா நம்ம இந்தியாவை சார்ந்த நிறைய பிரேவ் பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கள வந்து மரியாதை சாப்பிட்ற விதமாக இந்த மெமோரியல் அமைக்கப்பட்டது நம்மளோட இந்தியாவை பாதுகாத்து பா பாதுகாக்கணும் நம்ம இப்போ சேஃப்டியாக எவ்வளோ ஃபீல் பண்ணுறோம் இல்லையா நம்மளோட ஒரு ஃப்ரீடம்க்கு ஒரு சேஃப்டிக்கு ஒரு செக்யூரிட்டிக்கு இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கிறதுக்கு காரணம் நம்மளோட சோல்ஜர்ஸ் தான் போர் வீரர்கள் தான் ஸோ அவங்க வந்து அவங்களோட லைஃபை பணிய வச்சு நிறைய வார்கள் நமக்காக இந்தியோ சீனா வார் ஆகட்டும் இந்தியோ பாகிஸ்தான் வார் வாராகட்டும் இது மாதிரி நிறைய போர்களை வந்து பங்கெடுத்து உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க இல்லையா இப்படிப்பட்டவங்களுக்குலாம் மரியாதை செலுத்துகிற விதமாக தான் இந்த நேஷனல் வார் மெமோரியல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நம்ம என்றைக்குமே நம்ம வந்து மறக்கக்கூடாது அந்த மெமோரியல் நம்ம போயிட்டு வரம்போதாகட்டும் நம்ம வந்து பார்க்கும்போதாகட்டும் நமக்காக எவ்வளோ பேர் வந்து உயர் தியாகம் பண்ணியிருக்காங்க நம்மளோட ஃப்ரீடம் ஆஃப் காஸ்ட் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெருசு அப்படிங்கிறத அவங்களோட பேனை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபீல் பண்ணி பார்க்கணும் ஓடுதலையுமே அதுக்காக தான் நம்ம மெமோரியல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் வந்து சொன்னேன் இல்லையா நிறைய வார் வந்து நடந்துச்சு அப்படின்னு ஸோ எந்தெந்த வாரில் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க நைன்டீன் ஃபோர்ட்டி ஃபைவ் வரைக்கும் நமக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கிறது வரைக்குமே வந்து ஃபார்ட்டி நிறைய ஸ்ட்ரகல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இந்தியோ சீனா வார் சண்டே வந்து நடக்குது கான்ஃப்ளிக்னா சண்டே நடத்தும் இந்த இயர் ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி டூ அப்போ நிறைய பேர் வந்து உயிர் தியாகம் பண்ணுறாங்க உயிர் வந்து இறக்குறாங்க சரியா அப்புறம் இண்டோ பாகிஸ்தான் வார் இந்த இயர் ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் இந்த இயர் ஆஃப் நைன்டீன் செவன்டி ஒன் ஸோ இங்கேயும் வந்து நிறைய பேர் வந்து கொல்லப்படுறாங்க அப்புறம் கார்கில் வார் வந்து நடந்துச்சு கார்கில் போர் இந்த இயர் ஆஃப் நைன்டீன் நைன்டி நைன் ஸோ இந்த வார் எல்லாத்துலேயுமே சேர்த்து எவ்வளோ மக்கள் வந்து தன்னோட உயிரை வந்து தியாகம் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ அதில் வந்து மொத்தம் இருபத்தாறாயிரம் பெர்சன் சோல்ஜர்ஸோட பேர் வந்து அவங்க வந்து புரிக்கப்பட்டிருக்கு இந்த நேஷனல் மெமோரியமில் இவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு கௌரவம் கொடுக்கணும் நமக்காக வந்து அவங்க உயிர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு அவங்களுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கணும்னு இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு பிரேவ் மேனுக்கு வந்து நல்ல வீராங்கனை ஓகே வீரருக்கு வந்து பரம்பீர் சக்ரா அவார்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பரம்பீர் சக்ரா அப்படின்னா என்னென்னா அது ஒரு ஹையெஸ்ட் வார் டைம் அவார்டு பெரிய ஒரு அவார்டு நம்மளோட நேஷனுக்கு வந்து சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெடல் ஸோ நான் வந்து மேல படத்தில் காமிக்கிற இல்லையா அதுதான் பரம்பீர் சக்ரா அப்படிங்கிறது இருபத்தி ஒரு வந்து முதல்ல கொடுக்குறாங்க ஸோ அவங்கலாம் ஒரு ஹீரோஸ் போட்டோஸ் காமிக்கல இதுதான் ஓகே நம்மளோட படத்துல காமிக்கிறதுலாம் செகண்டாக ஹீரோ தான் சோ நமக்காக வந்து உயிரை கொடுத்தாங்க அப்படின்றத இவங்கதான் வந்து முதல் ஹீரோஸ் ஓகேவா அதுக்கப்புறம் உங்க மேம் வந்து மகாவீர் சக்ரா இப்போ வந்து பரம்பீர் சக்ராவை பார்த்தோம் அதுக்கப்புறம் மகாவீர் சக்ரானா என்ன அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா கிரிட்டிக் சக்ரா வீர் சக்ரா ஷக்குர்யா சக்ரா அந்த மாதிரி நிறைய சக்ராஸ் அதாவது நிறையா மெடால் அவார்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ பத்தி பற்றிலாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறம் மேஜர் சோம்நாத் சர்மா அப்படிங்கிறதான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பரம்பீர் சக்ரா வந்து அவார்ட் வந்து வாங்கினார் அவர் எந்த பேட்டலில் வின் பண்ணுறக்காங்கலாம் வாங்கினாரு அப்படின்னா பேட் பேட்டல்ல வந்து கலந்துக்கிட்டு அதுக்காக தான் வந்து வாங்கியிருக்காரு இந்த இயர் ஆஃப் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஸோ அதுக்கப்புறமா சில வருடங்கள் கழிக்க கழிக்க பரம்பி சக்ரா அவார்ட் வந்து நிறைய பர்சன்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க த டியூரிங் ஆஃப் இண்டோ சீனா அவார்ட் நான் ஸோ இல்லையா இந்தியாவும் சைனாவும் சண்டை போட்ட காலங்களில் நிறைய பேர் இதாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பரம்பி சக்ரா கொடுக்கப்பட்டது இந்த இயர் ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி டூ அதுக்கப்புறம் பாகிஸ்தான் அண்ட் இந்தியா வார் இந்த இதுலுக்கும் நிறைய பர்சன்ஸ் வந்து செலக்ட் ஆனாங்க இந்த இயர் ஆஃப் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறமா வந்து நிறைய யூஎன் இதிலலாம் வந்து சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு பீஸ் வந்து நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காக இந்த ஆப்ரேஷன் இன் கான்கோ அப்படின்ற ஒரு ஆப்ரேஷனில் ஸோ இதிலேருந்து மெம்பர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கும் வந்து பரம்பீர் சக்ரா கொடுக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா இந்த இயர் ஆஃப் நைன்டீன் செவன்டி ஒன் இந்த இயரை வந்து நிறைய ஹீரோஸ் எல்லாமே செலக்ட் பண்ணி நிறைய அவார்ட் பரம்பீர் சக்ரா வந்து கொடுத்துருக்காங்க அதில் யாருக்கு முக்கியமானது அப்படின்னு பார்த்தா நாய்க் அல்பர்ட் எக்கா அப்படின்றது அதுக்கப்புறமா ஃப்ளையிங் ஆஃபீஸரான நிர்மல் ஜித் சிங் அப்படின்றவங்க அருவன் கேட்ரபால் அப்புறம் மேஜர் ஹோஷர் சிங் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து செலக்ட் பண்ணி பரம்பி சக்ரா அவார்டு வந்து கொடுக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஒரு சில நேவி பர்சனல் இன்க்ளூடிங் ஓகே நேவி பர்சன்ஸ்க்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு இன்க்ளூடிங் த கேப்டன் மகேந்திரநாத் முல்லா அவங்களுக்கு வந்து மகாவீர் சக்ரா வந்து கொடுத்தாங்க அவங்கள வந்து கௌரவிச்சாங்க அவங்களோட கரேஜுக்காகவும் அவங்களோட ஒரு குட் லீடர்ஷிப் குவாலிட்டிக்காகவும் ஸோ நான் இப்போ சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த நேஷ்னல் வார் மெமோரியல் இதை பற்றின ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று பார்க்கலாம் சரியா பாகிஸ்தான் வாரில் பங்களாதேஷை மீட்டெடுக்கிறதுக்காக நிறைய சோல்ஜர்ஸ் வந்து உயிர் தியாகம் பண்ணாங்க ஸோ அந்த சோல்ஜர்ஸை போற்ற விதமாக இந்த இயர் ஆஃப் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் அப்போது இருந்த பிரைம் மினிஸ்டரான இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிறாங்க ஒரு இடத்துல ஸோ அந்த தீபம் வந்து ஐம்பது வருஷமாக ஒரு நேரம் கூட அணையாமல் ஃபுல்லாக இருந்துட்டே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் வைக்கிறாங்க ஏன்னா அவங்க பார்க்கும்போதெல்லாம் அவங்க எப்படிலாம் பாடுபட்டிருக்காங்க எவ்வளோ ஒரு பேனை வந்து அனுபவிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு குடிமங்கல்களும் ஒரு நாற்று பக்தி இருக்கணும் ஒரு தேசபக்தி இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு தீபத்தை வந்து அணைச்சதே கிடையாது அதுக்கப்புறமா கொஞ்சம் வர்ணங்கள் போயிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல இறந்த பிரிட்டிஷ் இந்தியன் சோல்ஜர்ஸ் நினைவா தான் இந்தியா கேட் வந்து கட்டப்பட்டுச்சு இந்தியா கேட்டை நம்ம எல்லாருமே வந்து போட்டோல பார்த்துருப்போம் சில பேர் நேர்லயே கூட பாத்துக்க ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கு இல்லையா எப்படி இருந்தாலும் போட்டோவில் இருக்கு இல்லையா இதுதான் இண்டியா கேட் இது யாருக்காக நம்மளோட சோல்ஜர்ஸோட தான் வந்து கெட்டப்பட்டுச்சு ஸோ அது பக்கத்துலேயே ஒரு அமர் ஜவான் ஜோதி இங்க வந்து ஏற்றி வைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுமானம் வந்து நடக்குது ஸோ அதனால என்ன செய்கிறார் நம்ம மோடிஜி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா நரேந்திர மோடி அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க இந்த இந்தியா கேட்டுக்கு பக்கத்துலேயே இந்த அமர் ஜவான் ஜோதியை வந்து கொண்டு வரணும் ஒரே இதாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இங்க ஒரு கட்டுமானத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது ஐம்பது வருஷமாக எரிஞ்சிட்டு இருந்த தீபம் வந்து இப்போ அணைக்கப்படுது ஸோ அணைக்கப்படுதுன்னா அப்படியே சும்மாலாம் ஊதியில அணைச்சிட மாட்டாங்க ப்ராப்பரா ஒரு முப்படைகளோட இராணுவம் அதை கலந்துக்கிட்டு ப்ராப்பரா ஒரு மரியாதை செலுத்தி அந்த தீபத்தை அணைச்சிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் மறுபடியும் அந்த தீபத்தை இப்போ ஏற்றி வச்சிருக்காங்க அண்ட் இப்போவும் அந்த தீபம் வந்து தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க சோ தீபத்துக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்னன்னா அதோட பக்கத்துல வந்து அதோட உச்சியில் வந்து ஒரு எல்வன் ரக துப்பாக்கி வந்து நிக்கிற மாதிரியும் இருக்கும் அது மேலேயே வந்து ஒரு ஹெல்மெட்டும் இருக்கும் என்னன்னா அந்த காலத்துலலாம் அந்த போர் வீரர்கள் தலையில அணைவாங்க இல்லையா அதே மாதிரி அந்த ஹெல்மெட்டும் அந்த துப்பாக்கி மேல வந்து இருக்கும் சொல்லுவோம் ஸோ அது மேல வந்து இருக்கும் ஸோ இது பார்க்கும் தான் தெரியுது ஓகே சோல்ஜர்ஸ்க்காக கெட்டப்பட்ட ஒரு நினைவிடம் இன்னொரு தடவை நீங்க போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா நான் போய் சொன்ன விஷயத்த பாருங்க போடலாம் ஓகே ஸோ இப்போ மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணி எழுதுறா இது எல்லாமே வந்து எழுதி முடிச்சுட்டா இப்போ வந்து டீச்சர் மறுபடியும் வந்து இந்த சக்ராஸ்பத்தியில் வந்து சொல்றாங்க நான் மேலே நிறையா சக்ராஸ்லாம் சொன்னேன் இல்லையா ஸோ நீ சக்ராஸ்பத்திலாம் சொல்கிறாங்க இந்த நேஷ்னல் வார் மெமோரியலில் வந்து கிட்டத்தட்ட நாலு கான்கிரீட் சர்க்கிள் மாதிரி வந்து இருக்குமா ஒரு கான்சன்ட்ரேட்டிவ் சர்க்கிள் மாதிரி இது பேர் தான் வந்து அமர் சக்ரா வெர்டர் சக்ரா தியாக் சக்ரா ரக்ஷ சக்ரா அப்படிங்கிறது அதோட கட்டுமானமே பார்க்கும்போது ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஆங்கிளில் இருக்கும் அண்ட் அதில் வந்து நிறைய சர்க்கிள் சர்க்கிள் அங்கங்கே இருக்கும் இது வந்து சும்மா ஒரு டிசைன்ஸ்க்காகலாம் வந்து அவங்க கேட்கல பக்காவாக பிளான் பண்ணி ஒவ்வொரு சக்கராக்கும் ஒவ்வொரு நேம் வச்சு அவ்வளோ அழகாக வந்து கட்டியிருப்பாங்க நீங்கள் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து மேபி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறதுனால உங்களுக்கு வந்து முன்னாடி போயிருந்திங்கன்னா தெரியாமல் போயிருக்கலாம் ஆனால் தடவை போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாமே நான் சொன்னதை வச்சு பாருங்கள் உங்களுக்கே வந்து சூப்பராக வந்து வரும் ஸோ இதே மாதிரி பிளான் பண்ணி அழகா கட்டியிருக்காங்க ஓகே இப்போ அதோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் முதல்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் ஃபோட்டோஸில் மேலே காமிக்கிறேன் இல்லையா பாத்துக்கோங்க அதோட அந்த நேஷ்னல் வார் மெமோரியல்ன்றது இந்த ஓவரால் த்ரீ சிக்ஸ்டி அங்கு ரவுண்டா இருக்கு இல்லையா இதுதான் ஸோ இதில் நடுவுல வந்து ஒரு பதினஞ்சு மீட்டர் தாளா ஒரு கல் தூண் வந்து வச்சிருக்காங்க சரியா ஸோ இதுக்கு பக்கத்துல வந்து ஒரு எட்டர்னல் ஃப்ளேம் இருக்குது என்னது அதான் நம்மளோட அமர் ஜவான் ஜோதி அப்படிங்கிறது எப்பவுமே அணியாம எரிஞ்சுட்டே இருக்கும் இனிமே ஒரு தடவை அணைக்கப்பட்டுச்சு எதுக்காகனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றிதம் ஏற்படுறதுனால இப்ப நம்மளோட மோடி அவர்கள் வந்து மறுபடியும் பிளேமை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டாங்க பிளேம் வந்து பத்த வச்சுட்டாங்க ஸோ இன்மே அது வந்து அழியாம பாத்துக்கணும் அணைக்காம பாத்துக்கிறதா அங்க இருக்கக்கூடிய வீரர்களோட அதுக்குன்னு பாதுகாப்புக்குள்ள ஆள் போட்டிருப்பாங்க சரியா சோ அணியாம வந்து பாத்துப்பாங்க இந்த ஃபிளேம் இருக்கு இது வந்து அம்மா அமர் ஜவான் ஜோதி அப்படிங்கிறது இது வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள் ஸோ இந்த ஒரு சர்க்கிளை வந்து இம்மார்டபிலிட்டி சர்க்கிள் ஆஃப் இம்மார்டிபிலிட்டின்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கு இது வந்து சாவு கிடையாது இம்மோட்டபிள்னா சாவு இல்லை தொடர்ந்துகிட்டே இருக்கக்கூடியது ஸோ இது நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும் இதோட உணர்வு எப்படி இருக்கும் எதோ உணர்ந்து வச்சிருக்காங்க இந்த சர்க்கிள் அப்படின்னா நிறைய பேர் லைஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க சோல்ஜர்ஸ் இல்லையா ஸோ நேஷனனுக்காக அவங்கள பத்தி நம்ம என்றைக்குமே வந்து அவங்களோட தியாகத்தை வந்து நம்ம மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த சர்க்கிள் ஸோ இப்போ செகண்ட் சர்க்கிள் வந்து வெர்ட சக்ரா அப்படிங்கிறது இது வந்து சர்க்கிள் ஆஃப் பிரேவரின்னு சொல்வாங்க ஸோ இந்த சர்க்கிள் எதை குறிக்குது அப்படின்னா ஒரு இந்தியன் ஃபோர்ஸோட ஒரு வேவ் ஒரு தைரியத்தை வந்து குறிக்குது ஸோ இந்த ஒரு சர்க்கிள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்ட் கேலரி மாதிரி இருக்குமா இது வந்து சிக்ஸ் ப்ரான்ஸ் மட்ஸ் அண்ட் வேர்டல் ஆக்ஷன் ஆஃப் அவர் ஆர்ம்டு ஃபோர்ஸ் நம்மளோட ஆர்ம் ஃபோர்ஸ் வந்து என்னென்ன ஆக்ஷன் பண்ணியிருக்காங்கன்ட்டுன்னு அதை வந்து ரெசப்ரெண்ட் பண்ண மாதிரி இருக்குமா இப்போ தேர்ட் சர்க்கிள் வந்து பார்க்கலாம் இது பேர் வந்து தியாக் சக்ரா அப்படிங்கிறது இந்த திஸ் இஸ் ஆல்சோ சர்க்கிள் ஆஃப் சாக்ரிஃபைஸ் ஸோ அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க இல்லையா ஸோ அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து கான்சென்ட்ரேட் வால்ஸ் இருக்குமா இது எப்படி சிம்பிளைஸ் பண்றது அப்படின்னா ஏஷியன் வார் ஃபார்மேஷன் இருக்குல்ல இந்த சக்ரவியூகம்னு சொல்லுவாங்க இல்லையா மகாபாரதத்தில் யாராலையும் முடைக்க முடியாது ஸோ இந்த வியூகத்தை வடித்து இந்த ஒரு டிசைன் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இதோட வால்ஸ் எல்லாமே வந்து கிரானைட்டால கவர் பண்ணப்பட்டிருக்கும் அண்ட் அந்த வால்ஸில் வந்து ஒவ்வொரு சோல்ஜர்ஸோட அந்த கோல்டன் லெட்டர்ஸ் நேம் வந்து பொறிக்க விட்டிருக்கும் ஸோ கடைசி சர்க்கிள் வந்து அவுட்டர் மோஸ்ட் சர்க்கிள் இது பேர் வந்து ரக்ஷா சக்ரா அப்படிங்கிறது இது எது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இட்ஸ் ஆல்சோ நோட் சர்க்கிள் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஸோ இந்த சர்க்கிளில் வந்து நிறைய மரங்களை வந்து நல்லா ரோஸ் மாதிரி அழகாக வந்து வச்சுருப்பாங்க ஓகே ஒவ்வொரு ரோவாக நிறைய மரங்களை வந்து வச்சுருப்பாங்க ஸோ இந்த மரங்கள் எல்லாமே எது குறிக்குது ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டி பர்பஸை வந்து குறிக்குது அவங்க எந்த ஒரு பயமும் இல்லாமல் சேஃப்டியாக வாழ்கிறாங்க அப்படின்றது ரெப்ரசென்ட் பண்ணி தான் இந்த ட்ரீஸ் எல்லாமே வந்து அழகாக வந்து வளர வச்சுருக்காங்க ஸோ ஒவ்வொரு டீயுமே ஒவ்வொரு சோல்ஜர்ஸாக அண்ட் அந்த சோல்ஜர்ஸ் வந்து நாட்டை எப்படி பாதுகாக்கிறாங்க ஒரு ரவுண்ட் ஆ கிளாக் மாதிரி அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணி தான் இந்த அவுட் ஆஃப் மோஸ்ட் சர்க்கிள் வந்து இருக்கும் ஸோ இந்த மொத்தமாக அந்த ஒவ்வொரு சக்கரா எல்லாத்தையுமே வந்து நம்ம மேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறாங்க இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதை இவ வந்து அவளோட ஃப்ரெண்டுக்கு வந்து எழுதிட்டுருக்காள் ஸோ மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணுறேன் அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து அந்த நேஷ்னல் பார்ட் மெமோரியலையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை தான் வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம் எனக்கு நிறைய விஷயங்கள் நான் வந்து அதில் கற்றுக்கிட்டேன் நான் கற்றுக்கிட்டதையும் தாண்டி எனக்கு அன்னைக்கு நடந்த இன்சிடெண்ட் எல்லாமே சேர்த்து வச்சு ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது இப்போ என் கண்ணில் தண்ணி தான் வருது ஏன்னா நம்ம வாழ்றதுக்காக எத்தனை பேர் வந்து எவ்வளோ ஒரு உயிரை தியாகம் பண்ணி எவ்வளோ ஒரு நம்ம ஒரு பேட்சியாட்டிசமா நம்ம நேஷன் மேலே இருந்திருக்காங்க அப்படிங்கிறத நினைக்கும் போதெல்லாம் எனக்கு பயங்கர ஒரு கண்லருந்து அழகு மட்டும்தான் வருது ஸோ நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுக்காகவே அதாவது நம்மளுடைய சௌமியா சொல்றேன் ஓகே ஸோ நான் என்னோடய வாழ்க்கைய வந்து எப்படி வாழ விழுறேன்னா ரொம்ப ஃபுல்லாக வாழ நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வாழணும் அப்படின்றதுக்காக தான் வந்து உயர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்காகவாவது நம்மளோட லைஃப்பை வந்து புரோஜனமாக ஒரு வேர்த்தியாக வாழணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா அங்கே முடிஞ்ச பிறகு நாங்கள் எல்லோருமே வந்து கிளாஸிக் வந்தோம் ஸோ கிளாஸிக் வந்து அப்போ வந்து எங்களுக்கு இந்த வந்து ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க என்னன்னா நாங்கள் வந்து இப்போ போயிட்டு வந்தோம் இல்லையா இண்டஸ்ட்ரியல் ட்ரிப் இவங்க எல்லாமே ஒரு ஃபைவ் குரூப்ஸாக வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு ஒவ்வொரு ப்ரெசன்டேஷன் வந்து கொடுக்கணும் ஸ்கூல் அசம்பிளியில் ஏன்னா நாங்கள் பார்த்த விஷயம் நாங்கள் நிறையா அங்கே லேர்ன் பண்ணோம் இல்லையா எங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு ப்ரெசென்டேஷனை ரெடி பண்ணி மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாங்கள் பார்த்த விஷயங்களை வந்து அவங்களுக்கு வந்து கன்னை பண்ணணும் அப்படின்னு மேம் வந்து சொல்லியிருந்தாங்க நானும் ஒரு டாபிக் ஒன்று வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அந்த டாபிக் யாரை பற்றி அப்படின்னா மேஜர் பத்மா பத்மபாணி ஆச்சாரியா அப்படிங்கிற பற்றி இவங்க வந்து கார்கில் போரில் வந்து இறந்தாங்க கார்கில் போரில் ரொம்ப போராடி சண்டை போட்டு இறந்தாங்க சோ இவங்க வந்து மகாவீர் சக்ரா வந்து அவார்ட் வந்து ஆனர் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட்ட ஸோ இவங்களை பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன் ஸோ இவங்களை பத்தி நான் என்ன சொல்ல போறேன் அப்படிங்கிறதே இவங்க வந்து கொஞ்சம் இது வந்து இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க யார் இந்த மேஜர் பத்மா பாணி ஆச்சாரியா இவர் வந்து ஒரு கார்கில் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க அந்த கார்கில் தான் வந்து இறந்தாங்க சரியா அண்ட் இவங்களோட அந்த எப்படி இறந்தாங்க அந்த கடைசி தெருவாயில அந்த போர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எல்ஓசி கார்கில் அப்படின்ட்டுன்னு ஒரு படமாகவே எடுத்திருக்காங்க அப்போ எந்த அளவுக்கு அவங்களோட வாழ்க்கை அந்த பெயிண்ட் கடைசி நிமிஷம் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் முடிஞ்சால் இந்த வீடியோ முடிஞ்சதும் அந்த படத்தோட நேம் போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் சரியா ஸோ நம்மளோட பாணி ஆச்சாரியா மேஜர் இவங்க வந்து டுவெண்ட்டி ஒன் ஜூன் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் இந்த இயரில் வந்து ஒடிசாவில் தான் பிறக்குறாங்க எப்போ இறக்குறாங்க அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் ஜூன் இந்த இயர் ஆஃப் நைன்டீன் நைன்டி நைன் அன்னைக்கு தான் கார்கில் வார் நடக்குது கார்கில் வாரோட கடைசி நாள் ஸோ அந்த கார்கில் வார் நடந்துட்டு இருக்கும்போது இவர் வந்து அந்த கம்பெனியோட ஹெட்டாக இருக்கார் ஓகே கம்பெனி கமாண்டராக இருக்காங்க ஸோ இவங்களுக்கும் இவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் டீம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஒரு செட் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ இவங்களோட படை வீரர்களுக்குமே வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து அசைன் பண்ணுறாங்க என்னன்னா அந்த கார்கிலில் வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபுல் ஆக்கிரமி பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் அவர்கள் ஸோ அவங்கள எல்லாருமே வந்து விரட்டி அடித்து அந்த இடத்த நம்ம கைப்பற்றணும் அப்படிங்கிறது ஸோ ரொம்ப ஒரு ரிஸ்கான ஒரு ஏன்னா அந்த இடத்துல கன்னி வெடிகள் நிறையா இருக்குது பீரங்கைகளோட எனிமைகள் காத்துட்ருக்காங்க வெடிகுண்டு ரிஃபில் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இவங்களும் ஒரு சின்ன படை தான் சின்ன படைன்னு சொல்லப்போனால் ஒரு செவன்டீன் டு எயிட்டி கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த படைங்களை வச்சுட்டு ஒரு தாண்டி நம்ம அந்த கைப்பற்றணும் இப்படி ஒரு ஒரு கமெண்ட் வந்து இவங்க வந்து பண்றாங்க நேஷனுக்காக எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ இவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து கையில் எடுக்கிறாங்க இவங்க வந்து மேற்கொண்டு சண்டைட்டு போயிட்டே இருக்காங்க அந்த போர்ல வந்து நிறைய பேர் வந்து காயம் படுறாங்க அந்த மெம்பர்ஸ் நடுவில் இருந்தாலுமே இவர் வந்து மற்ற போர் வீரர்களுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணி இதில் முடியும் நம்ம நாட்டுக்காக வாங்க வாங்க நம்மளால கண்டிப்பாக ஜெயிச்சிட முடியும் அந்த இடத்துல நம்ம வந்து கைப்பற்றிட முடியும் அப்படின்ட்டு என் ரொம்ப தாக்குதல் பண்ணி இப்படி முன்னேறி போயிட்டே இருக்காங்களாம் நிறைய செங்குத்தான பாறைகள்லாம் இருக்குது அந்த பாறைகள் எல்லாமே இடிபட்டு படிப்பிட்டு போகிறாங்க இவருக்கும் தனிப்பட்ட பாதுகாப்பு எதுவுமே இவர் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கல எல்லாத்தையும் அழைச்சிட்டு படுத்திட்டார் எனக்கு நீங்கள் பாதுகாப்பு வந்து கமாண்டர் பொசிஷனில் இருக்காங்க ஸோ மற்ற சோல்ஜர் சொல்றதுன்னா இவரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிறத அவங்களோட ஒரு இதாகவும் இருக்கும் ஸோ எனக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு எதுவுமே வேண்டாம் நம்ம நாட்டுக்காக உண்டானிய போர் அப்படின்ட்டு இவருக்கும் தனிப்பட்ட பாதுகாப்பு எதுவுமே இது பண்ணாமல் மேற்கொண்டு முன்னேறி போயிட்டே இருக்காங்கன்னா போகிற வழியில் நிறைய ரஃபுல் கன் இவரை மேலே தாக்கப்படுது எங்கே பார்த்தாலும் ரத்தம் இவருக்கு வந்து அவ்வளோ கட்டத்தில் ரொம்ப ஒரு உயிர் போகிற ஸ்டேஜுக்கும் வந்துட்டார் ஸோ கடைசியாக வந்து ஒரு வழியை எல்லாருமே போராடி அந்த இடத்த வந்து இவங்க வந்து கைப்பற்றிட்டாங்க மறுபடியும் அங்கே இருக்கிறவங்களை எல்லாமே எனிமிஸ் பேப்பில் வந்து ஓட வச்சுட்டாங்க இவங்களை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணும்போது உயிர் நிறைய வந்து சிகிச்சை கொடுத்துட்டு பார்த்துருக்காங்க ஆனால் சிகிச்சை பலனின்றி உயிர் வந்து இறந்துட்டார் ஏன்னா அவ்வளோ ஒரு இரத்தப்போக்கு அவ்வளோ ஒரு காயங்கள் ஏற்பட்டிருக்கு இவருடைய உடம்புல என்னென்னா இவர் அவ்வளோ காயம் பட்டு இருக்கார் இல்லையா அப்போ கூட அவர் என்ன சொல்லி முன்னேறி போயிட்டே இருக்காங்கன்னா நீங்கள் சேஃபாக இருங்க சோல்ஜர்ஸை சேஃபாக இருங்க அண்ட் மற்ற எண்ணிமிகளையும் சரி எங்கள் சோல்ஜர்ஸ் கிட்டே போகாதீங்க இங்கே இந்த இடத்த விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிகிட்டே தான் முன்னேறி போனாராம் ஸோ அந்த ஒரு சூப்பரான விஷயம் தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது அதனாலேயே அவர் வந்து ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கடைசியில் வந்து உயிர் இறந்துட்டார் இல்லையா அண்ட் இவரோட ஒரு ட்ரூ பேஸி இன்சிட்டன்ட்டாக இங்கே இன்ஸ்பயர் ஆகி தான் எல்லோசி கார்கில் அப்படின்ற படம் எடுத்திருக்காங்க இது வந்து புக்கில் கிடையாது எக்ஸ்ட்ரா தகவல் உங்களுக்காக சரியா ஸோ இதை மாதிரிலாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட அண்ணாண்டா அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து போஸ்ட் போட்டுடுறாங்க லெட்டரில் எழுதி போஸ்ட் போட்டுடுறாங்க ஸோ இதோட அந்த வீடியோ முடிஞ்சது நான் சொன்ன வித உங்களுக்கு புரிஞ்சுது பிடிச்சது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் தான் உங்களுக்கு வேறு ஏதாவது போவேன் என்ன சம்மரி ப்ரோஸ் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நம்ம இருக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க ஷுயராக உங்களுக்காக வீடியோ போட்டுறேன் தேங்க்யூ